பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் திடீரென தீ வீடு ஹட்டன் நகரில் லெட்ரோ எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு இலங்கையில் பதினைஞ்சாயிரம் பேர் வேலை இழக்கும் அபாயம் நேருக்கு நேர் மோதிய மோட்டார் சைக்கிள்கள் ஒருவர் பலி தொடர்பன விரிவான செய்திகள் நாடாளுமன்ற அமர்வானது பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தலைமையில் இன்று முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை கூட உள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி சிவில் நடைமுறை சட்ட சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மற்றும் நீதித்துறை அமைப்பு சட்டத்தின் கீழான இரண்டு உத்தரவுகள் மீதான விவாதம் இன்று இடம்பெறவுள்ளது மேலும் சபை ஒத்திவைக்கப்படும் வேளையில் எதிர்கட்சிகள் மேற்கொண்டுள்ள தீர்மானங்கள் குறித்து விவாதம் நடத்தப்பட உள்ளது பாதுகாப்பு மதங்கள் மற்றும் நாட்டின் கலாச்சாரம் ஆகியவற்றில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ற தலைப்பில் சபை ஒத்திவைப்பு விவாதம் நாளைய தினம் இடம்பெறவுள்ளது அது மாத்திரமற்றி பொது நிதி முகாமைத்துவம் மற்றும் பொருளாதார மாற்றம் தொடர்பான சட்ட மூலங்களின் இரண்டாம் வாசிப்பு குறித்து நாளை விவாதிக்கப்படவுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான விவாதத்திற்கு கூடுதல் அவகாசம் அளிக்கும் வகையில் அன்றைய தினம் வாய்மொழி பதில் தேவைப்படும் கேள்விகளை ஒத்திவைப்பு நேரத்தில் பரிசீலிக்க வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் தந்திரத்தை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் இருபத்தி இரண்டாவது திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதனை உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவோம் எனவும் பி வி துருஹேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்ஃபீல பகிரங்கமாக அறிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அவரது கட்சி காரியாலயத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற உலகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்த்துள்ள நிலையில் மக்களை குழப்பத்துக்குள் தள்ளும் வகையில் அரசியல் அமைப்பின் இருபத்தி இரண்டாவது திருத்தம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் உருவாக்கப்படும் போது அதன் எண்பத்தி மூன்றாவது உறுப்புரிமை திருத்தம் செய்ய மறந்துவிட்டோம் ஆகவே மன்னித்து விடுங்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு இருபத்தி இரண்டாவது திருத்தத்தை ஜனாதிபதி கொண்டு வந்துள்ளார் இருபத்தி இரண்டாவது திருத்தம் பற்றி ஜனாதிபதி குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பின் உறுப்புரை திருத்தப்பட்டு ஆறு வருட பதவிக்காலம் ஐந்து வருடங்களாக குறைக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது இதனை உயர் நீதிமன்றம் பலமுறை உறுதிப்படுத்தியுள்ளது அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்தில் எண்பத்தி மூன்றாவது உறுப்புரிமையை திருத்தம் செய்ய முடியாமல் போனது என்று குறிப்பிடுவதே ஏற்க முடியாது அந்த ஒரு திருத்தம் செய்ய நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் மக்கள் வாக்கெடுப்புக்கும் செல்ல வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதால் அப்படியும் குறித்து அவதானம் செலுத்தவில்லை என்று கூறினார் கொழும்பு ஃபார்ட் பிளேஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்குள் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை ஒரு அளவில் கருவா தோட்டம் போலீசார் மற்றும் நூற்றி பத்தொன்பதுக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் தேசிய பல் வைத்திய சாலைக்கு அருகில் குறித்த முச்சக்கர வண்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது அப்பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டிக்குள் இருந்து கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்ட நபரின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் முப்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்கவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் முச்சக்கர வண்டி தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் நடத்திய விசாரணையில் அது மித்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவருடையது என தெரிய வந்துள்ளது குறித்த நபரிடம் வினவிய போது முச்சக்கர வண்டியை முப்பத்தி மூன்று வயதுடைய தனது மைத்துனருக்கு வாடகைக்கு செலுத்த வழங்கியதாக அவர் தெரிவித்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை கருவாத்தோட்டம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகளை வழங்குவதற்கு சீன அரசாங்கம் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசீல் பிரேமை தெரிவித்துள்ளார் அடுத்த வருடத்திற்கான அனைத்து பாடசாலை சீருடைகளையும் வழங்க சீன அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது அதேபோல பிரதான நிலை தேசிய பாடசாலைகளை தவிர மற்ற அனைத்து பாடசாலைகளுக்கும் மதிய உணவு வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ள நிலையில் இதன் மூலம் பதினேழு லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் மேலும் தென்கொரியாவின் கொய்கா நிறுவனம் பில்லியன் டாலர்களை ஒசியன் பல்கலைக்கழகத்திற்கு வழங்க உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி எழுநூறு உயர் தொழில்நுட்ப ஸ்மார்ட் பலகைகளை பாடசாலைகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் முழு பாடசாலை வலையமைப்பையும் டிஜிட்டல் மயமாக்குவது அரசின் திட்டமாகும் என குறிப்பிட்டுள்ளார் அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடப்புத்தகங்கள் இன்று உள்ளூர் கடைகளில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை பரிசோதித்து வெளியிடுவதற்கு அதிக கால அவகாசம் தேவைப்படுவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நாற்பது அடி தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்குள் துறைமுக அதிகார சபையுடன் தொடர்புடைய சுமார் இருபதாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு முளியவளை தெற்கு பகுதியில் வீடு ஒன்று தீயிலிருந்து முற்றாக சேதமடைந்துள்ளது முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்திற்கு முன்பாக உள்ள குடும்பஸ்தர் ஒருவரின் வீடே இவ்வாறு தீயிலிருந்து சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தீ விபத்தானது இன்று அதிகாலையிடம் இடம்பெற்றுள்ளது ஓட்டு வீடாக காணப்படும் குறித்த வீட்டின் கூரை பகுதியில் தீப்பற்றி பரந்து எறிய தொடங்கியமை நாள் வீட்டின் பகுதி முற்றாக சேதமடைந்துள்ளது சம்பவத்தினை அறிந்த கிராம இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதுடன் மின்சார சபையினருக்கு உடனடியாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து விரைந்த மின்சார சபை ஊழியர்கள் வீட்டுக்காடு மின் இணைப்பினையும் துண்டித்துள்ளார்கள் இது தீப்பரவலை கட்டுக்குள் கொண்டு வந்த வீட்டு உரிமையாளர்களின் உறவினர் முறையான இளைஞனொருவர் வீட்டின் கூரையோடு விழுந்து காயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஹட்டன் நகரில் லிட்ரு எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு காணப்படுவதாகவும் இதனால் ஹோட்டல் உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டு மூன்று நாட்களாக எரிவாயு சந்தையில் எரிவாயு கிடைக்காததால் கடும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அரசாங்கம் மேற்கொள்ளும் பொருட்களின் விலை குறைப்பு எரிவாயு மின்சாரம் உள்ளிட்டவற்றின் விலைகளை குறைக்க திட்டமிட்டுள்ள நிலையில் அந்நடவடிக்கையின் பலன் மக்களுக்கு சென்றடைய கூடாது என சில திட்டமிட்டு தடுப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே எரிவாயு பற்றாக்குறையை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர்கள் இந்த எரிவாயு தட்டுப்பாட்டின் பின்னணியில் சதி உள்ளதா என்ற சந்தேகங்களும் எழும்பப்பட்டுள்ளன மேலும் கிணிக்கத்தேனை பிராந்திய எரிவாயு விநியோக நிலையத்திலிருந்து இருந்து மூன்று நான்கு நாட்களாக எரிவாயு விநியோகம் செய்யப்படாமையால் இந்த நிலம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் பல மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக விவசாய மற்றும் பெருத்தோட்டக்காய் அமைச்சர் மஹிந்த அமர வீர தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக தொழிற்சாலைகளில் பணிபுரியும் சுமார் பதினைஞ்சாயிரம் பேர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு நேற்று விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவிற்கு ஜனாதிபதி பணிபுரி சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்யும் போது துறைமுகத்தில் செலுத்தப்படும் வரிக்கு மேலதிகமாக தேங்காய் எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் வரி செலுத்த வேண்டியிருப்பதால் தேங்காய் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் மூடப்படும் அபாயம் இருப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிக வரி விதிப்பினால் சந்தையில் தேங்காய் எண்ணெய் விலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கொரினாகல் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பன்சியகம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து நேற்றைய தினம் பன்சியகம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மக்குள் பொத்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர் திசையில் பயணித்த மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிள்களின் செலுத்துனர்கள் இருவரும் படுகாயமடைந்துள்ள நிலையில்

இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்